in this lecture video we are going to see about source transformation and we have seen uh, discussion topics that is today's discussion topic is uh, voltage source to current source transformation and current source to voltage source transformation and we have some solved problems under this topic and we have also some uh, self practice problems that is exercises problems to solve and let us see the topic one by one ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் ஒன்று என்னென்னா வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ் என்னென்னா கரண்ட் சோர்ஸ் இன் டூ ஓல்டேஜ் சோர்ஸ் ஓகேவா இப்போ ஓல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணுறது என்னன்னா கரண்ட் சோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம் ஓகேவா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப் சப்போஸ் வந்து ஓல்டே கரண்ட் சோர்ஸ் இன்டூ ஓல்டேஜ் சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் ஓகேவா கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதுக்கு டெஃபினிஷன் என்னென்னா இப்போ ஓல்டேஜ் சோர்ஸ் ஹஸ் அ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் சீரீஸ் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் அ ஈக்குவலன் கரண்ட் சோர்ஸ் வித் அ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் அண்ட் பேரலல் ஓகேவா அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து இப்போ ஒரு சீரிஸ் ரெசிஸ்டடாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் வித்து பேரல் டிஸ்டன்ஸ் அதாவது கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோம் அதான் நம்ம அப்ஜெக்டிவ் அப்படி தானே இப்போ வந்து கரண்ட் சோர்ஸ் பேரல டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மாறிடும் ஓகேவா அதோ ஒரு பேரல் டிஸ்டன்ஸ் ஆகிடும் இந்த சீரிஸ் டிஸ்டன்ஸுங்கிறது பேரல் டிஸ்டன்ஸ் ஆகிரும் ஓகேவா அதே மாதிரி எப்படி இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா இன்னும் ரெண்டு செகண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ள வோல்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படி தானே நம்ம வந்து கரண்டாக மாற்றுறோம் அப்போ கரண்டாக மாற்றணும்னா நமக்கு அந்த வோல்டேஜ் வலியும் அப்படியே போட முடியாது அப்படி தானே வோல்டேஜும் ரெஸ்டன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓல்டேஜ் ரெஸ்டன்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம கரண்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா ஐஇசி கொடு வீட்டு விடமே ஆர்எஸ் அப்படி கண்டுபிடிச்சோம்னா கரண்ட் வழி வந்துடும் ஓகேவா கரண்ட் வலி நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று என்னென்னா இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது இங்கே வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரண்ட் சோர்ஸ் நம்ம வரையும் போது அப்வோர்ட் டேரக்ஷன் பண்ணும் ஓகேவா அதே மாதிரி சப்போஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீ கவ் டு புட் டவுன்வர்ட் டேரெக்ஷன் ஃபார் கரண்ட் சோர்ஸ் ஓகேவா கரண்ட் சோர்ஸ் வரையும் போது டவுன்வோர்ட் டேரக்ஷன் போடணும் இதே மாதிரி வந்து கரண்ட் சோர்ஸ் டூ வோல்டேஜ் சோர்ஸ் அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே என்ன இப்போ கரண்ட் சோர்ஸ் டூ ஓல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே வந்து நம்ம அவர் அப்ஜெக்டிவ்ஸ் டு ஃபைன் வோல்டேஜ் ஓகேவா அப்படி தானே வோல்டேஜ் சோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இங்கே வந்து என்ன டெஃபினேஷன்னா கரண்ட் சோர்ஸ் ஹேஸ் அ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டடின் பேரலல் இட்ட இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு ஒன் ஈக்குவல் அன் வோல்டேஜ் சோர்ஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் அன் சீரிஸ் ஓகேவா என்னென்னா அதே மாதிரி தான் அங்கே வந்து சீரீஸாக கொடுத்து பேரலாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இங்கே என்ன பண்ணுறாங்க இப்போ கரண்ட் சோர்ஸ் வந்து கனெக்டன் பேரல் திஸ்டன்ஸ் அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம் அப்போ அந்த பேரல் லிஸ்டன்ஸுங்கிறது வந்து சீரீஸாக மாறிடுது பை சேஞ்சிங்க கரண்ட் சோர்ஸ் இன் டு வோல்டேஜ் சோர்ஸ் ஓகேவா ஓல்டேஜ் சோர்ஸாக மாற்றிடறோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்போ டேரெக்ஷனில் இருக்குது அப்படி தானே கரண்ட் சோர்ஸு அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு நம்ம ஓல்டேஜ் சோர்ஸ் வரையும் போது ரெப்ரசன்ட் பண்ணணும் அதேமாதிரி இஃப் சப்போஸ் டவுன டேரக்ஷன் ஆனிச்சினா மைனஸ் ப்ளஸ்ன்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் ஓல்டேஜ் சோர்ஸ் வரையும் போது அதான் இங்கே போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்றுனா இப்போ வோல்டேஜ் வேல்யூ வரும் அப்படி தானே இப்போ கரண்ட்டு இங்கே வந்து கரண்ட்டு கொடுத்துருக்காங்க ரெஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வோல்டேஜ் நம்மளுக்கு தேவைன்னா வோல்டேஜுக்கு என்ன ஃபார்ம்லாம் விசிக்வல் டு ஐஆர் ஓகேவா விசிகுள் டு ஐஆர்னா வோல்டேஜ் வேல்யூ வந்து வெல் கெட் ஓகேவா நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம் திஸ் இஸ் அபவுட் கரண்ட் சோர்ஸ் இன்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் இன்ட்டு கரண்ட் சோர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நம்ம சம் சால்வ் ப்ராப்ளம்ஸ் அதாவது எங்கே நம்ம இதை அப்ளை பண்ணலாம் இப்போ அதாவது எப்படின்னா இதோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிகல் நெட்ஒர்க் இருக்குனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்யூச்சர் ஸ்டடீஸில் வந்து இப்போ சிமுலேஷன் ஸ்டடி அந்த மாதிரி இல்லை ப்ராஜெக்ட் ஸ்டடி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அனாலிசிஸ் அந்த மாதிரி எதுவும் ப்ரா ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து நம்ம சப்போஸ் ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ் வந்து நான் வந்து ஒரு ஓல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸாக மாற்றணும் கரண்ட் சோர்ஸ் வந்து ஓல்டேஜ் சோர்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே இந்த டெக்னிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் சோர்ஸ் இன்ட்டு ஓல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கிவன் வந்து கரண்ட் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க டென் ஆம்பியர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஓம் கரண்ட் சோர்ஸ் வந்து டவுன்ல டேரக்ஷன் இருக்குது அப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றணும் அப்படின்னா டவுன்ல என்ன என்ன பண்ணணும் மைனஸ் ப்ளஸ் ஓகேவா அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் ப்ளஸ் இங்கே வந்து பேரல் டிஸ்டன்ஸாக இருக்கிறத சீரிஸ் ரெஸ்டன்ஸாக மாற்றணும் அப்படினு தானே இங்கே வந்து பேரலாக இருக்கிற ரெஸ்டன்ஸு அதை வந்து சீரீஸாக மாற்றணும் இப்போ இது வந்து கிவன் அப்படி தானே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லாம் கரண்ட்டும் ரெசிடன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்மில் வந்து விசிகுல் டு ஐஆர் ஓகேவா விசிகுல் டு ஐஆர்னா டென் இன்ட்டு ஃபைவ் அதாவது டென் நம்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஓம் அப்போ ஃபிஃப்டி ஓல்ட் ஃபிஃப்டி வோல்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு ப்ளஸ் இந்த ஃபைவ் ஓம் ஃபைவ் ரெஸ் ரெஸ்டன்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு சீரியஸாக கனெக்ட் பண்ணியாச்சு இப்படி நம்ம வந்து வேல்யூஸ் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அதாவது ஃபிஃப்டி ஓல்ட்டுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஓம் ஓமுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணோம் இந்த சர்க்கியூட் டேராமையும் சீரிஸில் ரெஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடணும் அப்போ தான் அந்த வந்து ப்ராப்ளம் வந்து அக்யுரேட்டாக வந்து ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து சிமிலர்லி ஓல்டேஜ் சோர்ஸ் இன்ட்டு கரண்ட் சோர்ஸ் அங்கே வந்து கரண்ட் சோர்ஸ் ஓல்டேஜ் சோர்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து இங்கே வந்து ஓல்டேஜ் சோர்ஸ் டூ கரண்ட் சோர்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் எக்ஸாம்பிள் நம்பர் டூ ஓகேவா இது பார்த்திங்கன்னா டென் ஓல்ட் டென் ஓல்ட் ஃபைவ் ஓம் பெருங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட் சோர்ஸாக மாற்றுறோம் இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துட்டாங்க இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ் மைனஸ்னால் கரண்ட் சோர்ஸ் நம்ம வரையும் என்ன பண்ணுவோம் அப்வர்டெரெக்ஷன் போடுவோம் அதே மாதிரி ரெஸ்டன்ஸ் வந்து இங்கே சீரியீஸ் இருக்குது அப்படி தானே ரெஸ்டன்ஸ் வந்து சீரியீஸில் இருக்குது வோல்டேஜ் சோர்ஸோட அப்போ நம்ம கரண்ட் சோர்ஸ் ட்ராப் பண்ணும்போது பேரல்லாம் அப்படி தானே கரண்ட் சோர்ஸும் இதுவும் பேரல்லாம் இருக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் கரண்ட்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு தேவை அப்போ இங்கே வந்து கிவன் என்ன டென் வோல்ட்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து ஃபைவ் ஓம் கொடுத்துருக்காங்க அப்போ கரண்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லாம் ஐஇஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஆர் ஓகேவா அப்போ ஐ ஈக்குவல் டு டி 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 பை ஆர்னா டென் ஓல்ட் டிவைடட் பை ஃபைவ் ஓம் விட் இஸ் ஈக்குவல் டு டூ ஆம்பியர் இப்படி தான் வந்து நம்ம ஓல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸ் ஓகேவா இதே மாதிரி நம்ம ரெண்டு எக்ஸைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு எக்ஸைஸ் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் தட் இஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் ஓல்டேஜ் சோர்ஸ் இன்டூ கிவன் ஓல்டேஜ் சோர்ஸ் இன்டூ கரண்ட் சோர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிவன் கரண்ட் சோர்ஸ் இன்டூ வோல்டேஜ் ஓல்டேஜ் சோர்ஸ் ஓகேவா சால்வ் திஸ் அண்ட் வெரிஃபை ஆன்சர்ஸ் தேங்க் யூ